பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த திருச்சி வண்ணத்துப்பூச்சி பூங்கா நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் வண்ணத்துப்பூச்சி பூங்கா கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்டது இந்நிலையில் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து இன்று மீண்டும் திறக்கப்பட்ட பூச்சி பூங்காவுக்கு ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் படையெடுத்தனர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை முந்தியெல்லாம் வெளியில் வந்தால் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காது இப்போ இந்த கொரோனாக்கப்புறம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வர்றப்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக குழந்தைங்களும் ஃபீல் பண்ணுது பெரியவங்க எங்களுக்குமே ஒரு ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு அது மட்டும் டூரிஸ்ட் பிளேஸை விட இங்கே ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது குழந்தைங்கள கூட்டிட்டு வரும்போது ஏன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அந்த பயம்லாம் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க இதேபோல பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியாக நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்திருக்கின்றன ஆர்டிக் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கும் ஆலா பறவைகள் அண்டார்டிகாவில் இருந்து வந்திருக்கும் கடற்காகம் உள்ளிட்டவை கான்போரை ரசிக்க வைக்கின்றன இந்த பறவைகளை இரட்டை தீவு கோவை தீவு நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் காணலாம் என வனத்துறை தெரிவிக்கிறது